சிங்கப்பூரில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்கா, செயற்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட இடங்களை தமிழக உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த 12ஆம் தேதி 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அங்கு அமைக்கப்பட்டுள்ள தேசிய தாவரவியல் பூங்கா எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதையும், சிங்கப்பூர் மெரினா நீர்த்தேக்கத்தின் அருகில் உள்ள பூங்கா பராமரிப்பு குறித்தும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அருவி, செயற்கை நீரூற்று மற்றும் இரவு நேரங்களில் வண்ண விளக்கு காட்சிகளையும் அதிகாரிகளுடன் MRK பன்னீர்செல்வம் கண்டுகளித்து அதிகாரிகளிடம் கட்டமைப்பு குறித்து கேட்டறிந்தார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் தக்காளி பயிரிட்ட விவசாயி ஒரே மாதத்தில் கோடீஸ்வரனாகியுள்ளார். நாடு முழுவதும் தக்காளி விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படும் நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டம் ஜுன்னாரில் தக்காளி பயிரிட்ட துக்காராம் பகோஜி கயாக்கர் என்ற விவசாயிக்கு ஜாக்பாட் அடித்துள்ளது. இவர் 13,000 தக்காளி பெட்டிகளை விற்று 1 மாதத்தில் 1.5 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார். தற்போது மகாராஷ்டிராவில் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் பலர் கோடீஸ்வரர்களாக மாறி வருகின்றனர். இதேபோல கர்நாடகாவின் கோலாரைச் சேர்ந்த விவசாயி குடும்பம் ஒன்று 2,000 தக்காளி பெட்டிகளை விற்று 38 லட்சத்துடன் வீடு திரும்பியது குறிப்பிடத்தக்கது.